ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இப்போது விஎன் ஆப்பில் எப்படி ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் வைக்கணும், அதே வந்து ஸ்பீட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ சூஸ் பண்ணிங்களோ அந்த வீடியோ சூஸ் பண்ணி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த சிங்க் ஆகிட்டுருக்கிற அந்த கர்வ் வந்து தான் நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுறேன் எப்படின்னு. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த இடத்துல ஸ்பீடு வேணுமோ அதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்லோ மோஷன் பண்ணுறதுன்னா இந்த கர்வை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து போகிறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஸ்லோ மோஷனாக வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரினா இதில் ப்ரீசெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஹீரோ மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா ஹீரோ டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோடய பார்த்தீங்கன்னா உண்மையுமே அந்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி காட்டுவாங்க அந்த மாதிரி தான் அது வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக நிறையா கொடுத்துருக்காங்க மாண்டேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே புல்லட் டைமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேகமாக புல்லட் வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்களே அதுதான் புல்லட் டைமுங்கிறது. அதேமாதிரி ஜம்ப் கட்டு இது எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக முன்னாடியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுலேயும் போய் நீங்கள் வந்து தேடிட்டு நீங்களாக ஸ்லோ மோஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் அதை மாற்றி வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் எந்த டியூரேஷனில் வேணுங்கிறத. ஏன்னா அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் அவுட்டு ஃபாஸ்ட் இன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய்ட்டு கடைசியில் இது ஃபாஸ்ட் அவுட் ஆகிடும், டக்குன்னு ஃபாஸ்ட் அவுட் ஆகிரும், கடைசியில் வேகமாக போயிடும் பாருங்கள். அந்த மாதிரி ஆகிறது, அதே கடைசி ஃபஸ்ட்டு வேகமாக வந்துட்டு கடைசியில் ஸ்லோ மோஷன் ஆகிறது, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலரில் போனீங்கன்னா அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ 2x வச்சிங்கன்னா வேகமாக ஓடும், அதே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. பார்த்தீங்களா இது உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு மட்டும் ஸ்லோ மோஷன் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி அதை தள்ளி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவு வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓடும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மேலே போயிட்டு இதில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். நான் வந்து அது ஏற்கனவே போன வீடியோவில் பண்ணியிருக்கேன், மேலே இப்போ ஐயில் காட்டுற அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.